வரைக்கும் வரமதுல்லாஹ் வரகாத்து நஹமதுஹில் கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளனும் நெஹர் இல்லா அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருபயிரை போற்றி புகழ்ந்தாரம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருவையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் என நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹாவை அதிகம் அதிகமாக நினைவு குறிப்பாக நாம் எல்லாம் சகருடைய நேரத்தில் இருக்கிறோம் படைத்த ரஹ்மானை அதிகமான முறையில் நினைத்து அவரிடத்தில் பிரார்த்திக்கும் நேரம் இந்த நேரம் ஆக நம்முடைய எல்லா குறைகளையும் அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடி எல்லாவிதமான கஷ்டங்களையும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நீக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக அன்பிற்கினே அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்கும் இந்த ரமலானுடைய தொடர் சொற்பொழிவு அகிலத்தின் அற்கொடை என்கிற ஒரு தலைப்பில் ஆரம்பம் முதல் ஏறத்தாழ எட்டு நாட்களை தாண்டிவிட்டோம் பெருமானார் சுழல்லாலை செல்லம் என்றால் யார் பெருமானா பெருமானார் சுழல்லாலை செல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன அவருடைய பிறப்பு என்ன அவருடைய பிறந்த பின்னால் நவியா இப்படி ஆனாங்க அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தங்களை தாங்களே வருத்தி கொண்டு எல்லா தியாகங்களையும் அவங்க அனுபவிச்சாங்க என்பதை தான் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த உரையில் அன்றைய காலத்து சஹாபாக்கள் அல்லாஹ் ஒன்பதாவது அத்தியாயத்தி நூறாவது வருஷத்தை சொல்லி காட்டுகிறான் அஸ்ஸாபிக்குனால் அவ்வளும் இந்த மார்க்கத்துக்காக முதல் முதலாக ஏற்று எல்லா கஷ்டங்களையும் எல்லா விதமான வேதனைகளையும் தாங்கி கொண்டு சொல்லிலடங்கா துன்பங்களை இறைவனுக்காக பொறுத்து கொண்டார்களே அந்த மக்கள் அதனால தாங்க அல்லாவுடைய பொறுத்து அவங்களுக்கு கிடச்சிது இன்னைக்கு நம்ம எல்லாம் ரமலானுடைய மாசத்துல ஏதோ நம்ம நின்று தொழுதி பாத்துக்கள் பண்ணிட்டோம்னு சொன்னா அல்லாஹுடைய நிறைவான அன்பு கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அல்லாஹுக்காக நம்மை செதுக்க வேண்டும் அப்படியானால் அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் நாம் தருவேன் என்று சொல்லி காட்டுகிறான் அதாவது நீ மூமினா வாழ்ந்து காட்டிடு உனக்கு எல்லா உயர்வை நான் தரேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய தரம் இந்த ரமலான் நமக்கு தர வேண்டும் காரணம் பெருமானா சொல்லலா சொல்ல முடிய வரலாறு இங்கு எதற்காக எனக்கும் உங்களுக்கும் பரி பரிமாறப்படுகிறது என்று சொன்னால் இறைவனுடைய அந்த வா வார்த்தை இறைவனுடைய அந்த தௌஹீதை உலக மக்கள் இன்றைக்கும் விளங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த நவீன் மூலம் அவ்வளாக ஏற்படுத்திய ஒரு சிறப்பு அப்படிப்பட்ட இந்த ரசுல்லாவை குறித்து நம்ம நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம் ஏன் நம்முடைய வீட்டில் கூட நிறைய பேருக்கு வரலாறுகள் தெரியல ஆலிம்கள் என்று நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் ஆளிமலாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிற எத்தனை பேருக்கு ரசுல்லா வரலாறு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும் சொல்லுங்க பாருங்க அந்த அளவுக்கு தான் நம்முடைய மக்கள் இருக்கிறோம் ஆனால் ரசூலுல்லாவுடைய வரலாறு இந்த வரலாறு இன்ஷா அல்லா வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹுடைய தூதருடைய இந்த வருகை அவர்கள் உலகம் அழிகின்ற வரையில் இவர்களை தவிர தூதரே இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அப்படிப்பட்ட இந்த தூதரை அறிவதன் மூலமாக நம்முடைய ஈமான் நம்முடைய இரையச்சம் அதிகரிப்பதற்கு அல்லாஹ் ஒரு பெரிய வாய்ப்பை தருகிறான் நேற்ற உரையிலே அந்த சத்திய சகாபாக்கள் எப்படியெல்லாம் யூதர் அதாவது குறைஷ் மக்கள்கிட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சாங்க என்பதையெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்க எவ்வளவோ விதமான சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில லாயிலாக இருந்தா என்ற ஏகத்துவ களிமா ஒண்ணு எங்களுக்கு இருந்தா போதும் எந்த துன்பமாக இருந்தாலும் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நாங்கள் அல்லாவுக்காக பொறுத்து கொடுவோம் என்று தங்களை முழுக்க முழுக்க அர்ப்பணித்தார்கள் இது ஆரம்ப காலகட்ட ஒரு சூழ்நிலை பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களாக இருந்தாலும் தோழர்களாக இருந்தாலும் பகிரங்கமாக இஸ்லாத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு நபி என்பதை அறிவித்த பின்னால் இப்படிப்பட்ட கொடுமையான விபரீதங்கள் நடந்தது இன்னும் சொல்ல போனால் இதற்கெல்லாம் மூல காரணமாக யார் இருக்கிறா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவங்கள முதல்ல என்ன பண்ணலாம் என்று குறைஷ்கள் திட்டமிட்டார்கள் அப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அல்லாஹுடைய ரசூல் அப்போ அபு தாலிப் ரசூல்லாவுடைய பெரிய பாப்பா அபு தாலிபுடைய கண்ட்ரோலில் ரசூல்லா இருக்கிறாங்க அப்போ சொல்றாங்க யூதர் அந்த அந்த மக்கத்து குறைஷ்கள் எல்லாம் போய் சொல்றாங்க அபு தாலிபே உங்களுடைய தம்பியினுடைய மகன் செய்த வேலையை பார்த்தீர்களா எங்களுடைய மூதாதர்களெல்லாம் முட்டாளாக்கி எங்களுடைய பாரம்பரிய கொள்கைகளை அவரெல்லாம் இல்லைன்னு சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிட்டு இருக்கிறாரா இப்படி வந்து இவர் எங்களை மத்தியில வந்து குழப்பங்களை உண்டாக்கணுமா இவரை நீங்க முதல்ல ஆஃப் பண்ணி வைங்க இவரை வந்து முதல்ல நீங்க தடுத்து வைங்க இல்லை என்றால் விபரீதம் மிக மிக கடுமையாக இருக்கும் என்று முதலாவது கட்டமாக எச்சரி எச்சரிக்கை செய்கிறாங்க ஆனா அபுத்தாலை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கள்னாலும் கூட ஏதோ இந்த முகமது அல்லாஹ் சொல்றதுல வந்து ஏதோ ஒரு சத்தியம் இருக்குது இவர் வந்து நம்ம வீணா நம்ம தடுக்க வேண்டாம் என்று அவரும் கொஞ்சம் புரிஞ்சு என்ன பண்றாரு இந்த குறைஷிகள் சொல்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவர் எடுத்துக்கல ஆனால் என்னடா அபுத்தாலி சொல்லிட்டு வந்தும் இந்த முகமது நபீனுடைய பிரச்சாரம் இன்னும் தீவிரமடையுது என்று சொல்லி கொஞ்சம் ஏன்னா தாலி வந்து ஒரு பெரிய குலத்தை சார்ந்தது நல்ல ஒரு சிறப்பு மிக்க ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் தடால் முடியா அடிதடியா என்ன பண்ண முடியாது பிரச்சனை எழுத்து போய் இழுத்து போட முடியாது ஆனால் ரெண்டாவது தடவை போய் கேட்குறாங்க அதாவது வலிதினுடைய மகன் உமராவை அழைத்து கொண்டு அபு தாலிப்ட போகிறாங்க அபு தாலிபே நான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய தம்பியுடைய மகன் முகமது எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்கள் இந்த வலிதுனுடைய மகன் உமராவை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்போ உங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிற ஏக்கமே இருக்காது இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த உமராவை வளர்ச்சி அதாவது வளர்த்தி நீங்கள் எல்லா விதமான பாசத்தையும் காட்டுங்க உங்களுடைய இந்த தம்பியுடைய மகன் முகமது எங்ககிட்ட நீங்கள் ஒப்படைச்சிருங்க நாங்கள் அவருக்கு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அது வரைக்கும் சாஃப்டாக இருந்த அபு தாலிபுக்கு கடுமையான கோவம் வந்துச்சு அட பாவிகள் அதாவது நீங்கள் உங்களுடைய பிள்ளையை நான் வந்து பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்ப்பேன் என்னுடைய பிள்ளையை வந்து நீங்கள் கொண்டு போய் கொள்வீங்க அதை நான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணுமா என்று வீரமாக பேசினார் அபு அந்த நேரத்தில் அபு இந்த கோமான பேச்சை கேட்டு மக்கள் துக்கிரசெல்லாம் அங்கிருந்து விரண்டு ஓடுற அளவுக்கு மாறி போச்சு என்னடா இது மக்கள் அதாவது நபி தோழர்கள் எல்லாம் வேதனைப்படுத்துகிறோம் உயிரே போனால் ரெண்டு துண்டானாலும் அமைதியாகவே இருக்கிறாங்க வார்த்தை வாயிலிருந்து எந்த விதமான குஃபுர் வார்த்தையும் கூட வரமாட்டேங்குது முகமது நபி சொல்லா அலிசல்லும் எவ்வளோ தனிப்பட்ட முறையில் வேதனைப்படுத்தி பார்த்தாச்சு அவரையும் ஒன்றும் பண்ண முடியல சரி அபுத்தாலி விட்ட போயாவது இந்த முகமதை கண்டிக்க சொல்லுவோன்னாலும் அதுவும் வேலைக்காவலை என்று சொல்லி வேற என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கலாம் இந்த மக்கத்து குறைச்சிகள் இருக்கிறார்களே என்னென்ன எல்லாம் துன்பங்கள் தர முடியுமோ கஷ்டங்களை தர முடியுமோ எல்லாத்தையும் எல்லா வகையிலும் அவங்க கொடுத்து வேதனைப்படுத்திருக்கிறாங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் குடும்ப ரீதியான கஷ்டங்களை கொடுத்தாங்க அபுல் அஹப் பாருங்க இந்த அபுல் அஹபுடைய மகன்களான அல்லாஹூடைய தூதர் தங்களுடைய மகள்களை திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க உடனடியாக இந்த முகமது சோல்லா அலிசலம் சொல்கின்ற கொள்கை எதிர்ப்பு வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய மகன்களை கூப்பிடுறான் அபுல் அதாவது முகமது நம்முடைய கொள்கை எதிர்க்கிறாரு அவருடைய மகள் நம்ம வீட்டில் வாழணுமா ரெண்டு பேரும் தலாக்கு விடுங்கடா என்று தன் மகனை அவன் சொல்றான் அந்த அந்த அடிப்படையில ரெண்டு பேரையும் தலாக்கு விட ரெண்டு பேருமே வாழ வாழ்க்கை இல்லாம ரசோல்லா வீட்டில் வந்து இருந்தாங்க ஆனா நபிசுல்லா அலிசல்லமுக்கு அல்லா அல்லாஹ் விட தன்னுடைய குடும்பம் முதல் பெருசல்ல அல்லாஹும் அல்லாஹைய மார்க்கும் தான் முதல்ல ஒரு இடியா இறை அடியானுக்கு பெரிதாக தெரிய வேண்டும் பின்பு தான் தன்னுடைய குடும்பத்தை அவன் முதன்மையாக பார்க்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் வருத்தம் தான் என்ன வருத்த மகள்கள் வந்து வாழாம வந்து இருக்கிறாங்களே அதுக்கு என்னன்னு சொல்லணும்னா அல்லாஹ் வேற விதமான நல்ல ஒரு வாழ்க்கை அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தாங்கிறதெல்லாம் பின்னாடி அவன் பார்க்க போற வரலாறுகள் அப்போ இந்த அளவுக்கு தன்னுடைய குடும்ப ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அந்த மக்கள் கொடுத்து வந்தார்கள் இன்னொரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நிறைய தடவை கேட்ட ஒரு சம்பவம் தான் அதாவது நபிகள் நாயகம் அலி அலிசல்லாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும்போது சஜிதாவில் இருக்கிறார்கள் இப்படி மசூத் அலி செய்தி அறிவிக்கிறார்கள் இந்த ஒக்குபா என்பவன் எழுந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் ஏன்னா ஒட்டகத்தினுடைய வயிறு தான் ரொம்ப பெருசாக இருக்கும் அது குடல் எந்த அளவுக்கு கனமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஆடை அறுத்தாலேருந்து ஒரு ஒட்ட குடல் எடுத்தாலே தூக்க முடியாது கஷ்டமா இருக்கும் ஆனா பெருமாநா சுழல்லாலே சொல்ல முடிய அந்த உடம்புல அவ்வளவு பெரிய ஒரு குடலை கொண்டு போய் போடும்போது அதை கொஞ்சம் இயல்பா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சிரமமா இருந்திருக்கும் இப்படி மசூர் சொல்றாரு அலி உள்ள அந்த நேரத்துல போய் ரசுல்லாவுடைய முதுகுல இருக்கக்கூடிய உடவுகளும் தடுக்க முடியல ஏன்னா நான் ஏற்றுக்கொள்ள இந்த கொள்கையவே நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் பின்பு எப்படி நான் அதை செய்ய முடியும் யாராவது வந்து ரசுல்லாவை காப்பாற்ற மாட்டாங்களா என்று இயங்குகிற அளவுக்கு நான் என்னுடைய நிலைமை ஆயிப்போச்சு அப்பதான் அந்த வழியாக பாத்திமா அலி அல்லாஹனா வராங்க தன் தந்தைக்கு ஏற்பட்ட இந்த மோசமான நிலையை பார்த்து வேதனை அடைந்த உடனடியாக அந்த ஒட்டக்குடலை அப்புறப்படுத்துறாங்க அது வரைக்கும் ரசூல்லாவால் எழுதியிருக்கவே முடியலைங்க இந்த கஷ்டங்கள்லாம் யாருக்காக இந்த வேதனை யாருக்காக அல்லாஹ் ஒருவனுக்காக தன்னை நபியாக்கி அல்லாஹு எல்லா நேரத்திலும் நான் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் கஷ்டங்களாக இருந்தாலும் வேதனைகளாக இருந்தாலும் துன்பங்களாக இருந்தாலும் இறைவா நீ எனக்கு போதுமானவனாக இருப்ப என்கிற ஒரே ஒரு உல தூய்மைதான் அந்த நபியிடத்திலே இருந்தது பின்பு அந்த சஜிதாவுல இருந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த வேலையை செய்தார்களோ அவர்களை சபிக்க ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மக்களுடைய குற்றங்களை எல்லாம் விட்டு விடுங்கள் இவனுடைய பிரச்சனையை வந்து நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க என்று சொல்லி எல்லாம் அது ஆயத்துக்களை இறைக்கினா எழுபத்தி ஐந்தாவது ஆயத்தினுடைய முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஆணவம் பிடிக்கிறார்கள் முரண்டு பிடிக்கிறார்கள் சும்மா இந்த காரியத்தை உங்களை கேவலப்படுத்தி விட்டால் தங்களுடைய குடும்பத்திற்கு ஆணவத்தோடு கௌரவத்தோடு அவங்க போறாங்க நான் நபிய கேவலப்படுத்திட்டோம் இந்த மனிதர்கள் இந்த அதாவது இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்த இவர்களை வெறுமென விட்டுருவோன்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அப்படி அல்ல நிச்சயமாக இவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஆக பெருமானா சல்லா அலே சொல்லம் முறையிலும் தனிப்பட்ட ரீதியில என்ன பண்றாங்க பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இப்படி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சஹாபாக்களுக்கு வந்து ஏராளமான கஷ்டங்கள் என்ன எல்லாருமே ஏழை அடிமை சஹாபாக்கள் நாளுக்கு நாள் துன்பங்களும் கஷ்டங்களும் சதிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல தான் அபிசீனியாங்கிற ஒரு ஊர்ல நஜ்ஜாஷின்ற ஒரு மன்னர் இருக்கிறார் அந்த மன்னர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப மக்களை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார் இங்க இருந்து நீங்க அடி மீதியும் பட வேண்டாம் நீங்க எல்லாரும் ரகசியமா அந்த ஊருக்கு போயிருங்க என்று சொல்லி அதாவது நபித்துவத்தினுடைய நான்காம் ஆண்டில் என்ன பண்றாங்கன்னா சில குறுகிய கூட்டம் வந்து அபிசீனியாவுக்கு போகுது அல்லாஹுடைய ஆயத்தும் இறங்கியது முப்பத்தி ஒன்பதாவது தியாயம் பத்தாவது வசனம் என்னுடைய அடியார்களே உங்கள் ரப்பையா நீங்க பயந்துக்கிடுங்க அதால் இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை நிச்சயமாக ஏற்படுத்துவான் வாரதுல்லாஹி வாசியா அல்லாஹுடைய பூமி மிக மிக விசாலமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுடைய கூலிகளை நிறைவாக திருப்தியாக வழங்குவான் என்கிற வசனம் எல்லாம் இறங்கியது அதாவது அல்லாடு பூமி இருக்குது எதுக்காக நீங்க இருந்து கஷ்டப்படணும் என்கிற ஒரு அர்த்த விஷயத்தில் இந்த ஆயத்தி இறங்குதுங்க இந்த ஆயத்தி இறங்கினதுக்கு அப்புறமா அபிசீனியாவுக்கு முதல் தடவையாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா பன்னெண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் அதாவது நள்ளிரவுல என்ன பண்றாங்கன்னு சொன்னா அபிசீனியாவுக்கு பயணப்பட்டு போறாங்க இல்லாம இவங்க மறைமுகமா போனதுனால மக்கத்து குறைசிகளால் கண்டுபிடிக்கவே முடியல இதுல யாரும் போறா தன்னுடைய மருமகனான உஸ்மான் அலில்லாஹோ அன்பு அவங்களும் தன்னுடைய மகளான இந்த உத்துபா உதைபா தன்னுடைய மகள்களை தலாக்கி பின்னால அந்த அதாவது ருக்கையா அவர்கள் என்ன பண்ணாங்க அல்லாஹுடைய சுசல்ல அரசும் உஸ்மான் அலியுல்லான்னு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க ஆக அதனுடைய மகனையும் மருமகனையும் மகளையும் மருமகனையும் அவங்க அந்த அபிசீனியா பயணத்துக்கு அமுச்சு வைக்கிறாங்க அப்ப ரசுல்லா சொன்னாங்க லூத்து இப்ராஹிமுக்கும் அப்புறமா இந்த உஸ்மானும் ருக்கையா அவர்களும் தான் குடும்பத்தோடு அல்லாஹுடைய பாதையில் ஹிஜத் பண்ணி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆகைய இப்படி அவங்க என்ன பண்றாங்க ஒரு குறுகிய ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு பயணப்பட்டு அங்க போய் இருக்கிறாங்க இப்ப இங்க என்ன மக்காவோட பிரச்சனை நபிகள் நாயகம் அலி சொல்லம் அவங்க அடிக்கடி என்ன பண்ணுவாங்க வந்து அல்லாஹுடைய ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி ஓதும் போது குரானுடைய ஒரு வசனத்தை அவங்க ஓதுறாங்க ரமலானுடைய மாதத்துல பாத்தீங்க அது ரமலானுடைய ஒரு மாதம் நாற்பத்தி ஒன்றாவது இருபத்தி ஆறாவது வசனம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது இந்த காஃபிர்கள் இருக்கிறார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் இந்த என்ன சொல்றாங்க மக்களை பார்த்து இந்த குரான் நீங்க கேட்டுறாதீங்க ஏன்னா நீங்க அதில் மூழ்கி போயிடுவீங்க அப்ப நீங்க வென்றெடுத்து வென்றெடுக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதாக அவங்க சொல்றாங்க எதுக்காக இந்த ஆயத்து அறுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அலையை சல்லாம் அவர்கள் காபத்துல்லாவிலிருந்து திருக்குறானுடைய ஆயுத்துக்களை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க அன்றைக்கு வந்து அரபிகள் வந்து பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் தவையில் அரபி ஓதுனால அதனுடைய அர்த்தத்தோடு தான் அவங்க புரிஞ்சுதான் இருப்பாங்க அப்புறம் நபிகள் நாயகம் ஆயத்துக்குள்ள ஓத ஓத அத மறைமுகமா இருந்து மக்கத்து குறைச்சிகள்லாம் கேட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை விளங்கி என்ன பண்றாங்க அவங்கள அறியாமலேயே சஜிதாவிலே விழுந்து விடுகிறார்கள் இப்போ இது என்ன ஆகுதுன்னு சொன்னா அதாவது சஜிதாவில் விழுந்தது வந்து பெரிய ஒரு சர்ச்சையா பெரிய ஒரு பிரச்சனையா உருவாகிருச்சு இந்த மக்கள் எல்லாம் இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க அப்ப இந்த இந்த மக்கத்து குறைச்சிகள்லாம் சொல்றாங்க சஜிதாவில் விழுந்தாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க அதான் நாங்க சஜிதாவெல்லாம் விழுலப்பா முகமது நபி சொல்லி என்ன பண்ணாருன்னு சொன்னா நம்முடைய சிலைகளை பத்தி புகழ்ந்து பாடினாரு நம்முடைய சிலைகளை கௌரவிச்சு பாடினாரு அதனால தான் நாங்கள் சஜிதாவில விழுந்தமே தவிர அவரு குரானுடைய ஆயத்துன்னு போதுனா நாங்க சஜிதா பண்ண போறோம் இப்படி பொய்யான பேச்சுக்களை சொன்னாங்க அதனால்தான் மற்றவங்களுக்கு பார்த்துன்னு சொன்னாங்க இந்த ஆயத்தின் அடிப்படையில காஃபிர்கள் சொல்றாங்க அதாவது இந்த குரானை கேட்டுறாதீங்க கேட்டீங்கன்னா மூழ்கி போயிருவீங்க அப்ப நீங்களே உங்களை காப்பாத்திக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க ஆனா அல்லாஹுடைய ஆயத்துடைய தாக்கம் ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றாங்க மாசம் குரானுடைய மாசங்கிறோம் ஆனா இன்னைக்கு உணர்ந்து படிக்கிறோமா நான் கேட்கிறேன் அல் சூராவுடைய சூரா அர்த்தம் நம்முடைய பெண்களுக்கு நம்முடைய மக்களுக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும் அல்லது அடிப்படையான குள்கு அல்லாது சூரா எத்தனை பேருக்குங்க அர்த்தத்தோட விளங்கி வச்சிருக்கிறோம் இல்ல ஏன்னா அல்லாஹுடைய இந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக அடித்தளமாக நாம் பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கு நேரம் இல்லை நமக்கெல்லாம் வந்து பிசி ஷெடியூல் நமக்கெல்லாம் அதாவது பத்தொம்பது இங்கே பதினெட்டு அங்கே இதுதான் நம்முடைய வேலையா போயிட்டு இருக்குது ஆனால் அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக குறானுடைய ஆயத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்காக எல்லாம் நமக்கு நேரம் ஒதுக்கி வழி இல்லைன்னு சொன்னா எப்படி நம்முடைய மறுமையில் இந்த குறான் நமக்கு பரிந்துரை செய்யும் அந்த அளவுக்கு நம்முடைய ஈமானை முழுக்க முழுக்க அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க செய்யுகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த அல்லாஹுடைய வார்த்தை சரி ரசூலுல்லா இந்த குரானுடைய வசனங்களை ஓதுனத அந்த மக்கத்து குறைச்சிகள் தங்களை அறியாமல் சஜிதா பண்ணாங்க இல்லையா இது என்ன மே என்ன விஷயம் போச்சு அபிசீனியாவுக்கு போன அந்த முஹாஜிர் முஹாஜிர்களுக்கு நாடு தொடர்ந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன ஒரு மெசேஜா காதுக்கு வருதுன்னா மக்கத்து குறைச்சிகளில் முக்கியமான எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அதனால நம்ம உங்க ஊருக்கே நீங்க வந்துருங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது அதை அவங்க தப்பாக விளங்கிட்டு வராங்க மக்காவில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கு எதுக்காக நம்ம அந்நிய ஊர்லேருந்து வேதனை பண்ணணும் வாங்க நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லி தப்பாக விளங்கி அந்த போன மக்கள் என்ன பண்ணுறாங்க மக்காவை நோக்கி மீண்டும் வராங்க இதை தெரிந்து கொண்ட மக்கத்து குறைஷிகள் ஹிஜ்ரத்து போன மக்களை கூப்பிட்டு வேதனைப்படுத்துகிறாங்க எங்களுக்கு தெரியாமலேயே என்ன தைரியம் இருந்தா நீங்க அபிசீனியாவுக்கு தப்பிச்சு போவீங்க என்று ஹிஜ்ரத் போன மக்களை கடுமையாக கஷ்டங்களை கொடுத்து வேதனைகளை கொடுக்கிறார்கள் சுரத் ரூமினுடைய பத்தாவது ஆயத்துல அந்த மக்களுடைய வேதனைகள் கஷ்டங்களை அல்லாஹ் இங்கு சிலாஹித்து சொல்லி காட்டுகின்றான் இதுல என்ன ஆகுதுன்னு சொன்னா அதாவது கடுமையான கோபம் கொண்ட குறைஷிகள் தாங்க முடியாத அளவிற்கு அந்த அபிசீனியாவுக்கு பயணப்பட்டு போன மக்களை வேதனைப்படுத்தினார்கள் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா இன்னும் ரசுலுல்லாவாக இருந்தாலும் தொடர்களாக இருந்தாலும் நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அந்த மக்கள் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனா அல்லாஹுடைய தூசம் அவர்கள் ஏன்னா முன்னாடியே ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு போய் கொஞ்சம் சேஃபா இருக்கிறத சொல்ல உணர்ந்துட்டாங்க சரி இந்த நாளில் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற மக்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிருக்கு ஒரு பக்கம் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் வரவேற்பு அல்லாஹுடைய கிருப்பையில் போய்கிட்டு இருக்குது அப்ப இந்த மாதிரி நேரத்துல இந்த மக்கள் இங்கிருந்து இன்னும் மிதியும் வாங்க வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் அபிசீனியாவுக்கே ஆயிட்டாங்கன்னு கேட்டு வந்தவங்க இன்னும் கஷ்டங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓவராலா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க முக்கியமானவங்களா அபிசீனியாவுக்கு போயிருங்க என்று அல்லாஹுடைய தூதருடைய அந்த வார்த்தை கட்டுப்பட்டு மீண்டும் அபிசீனியாவுக்கு சில தோழர்கள் பயணப்பட்டு பயணப்பட ஆரம்பித்தார்கள் எண்பத்தி மூன்று ஆண்களும் பதினெட்டு அல்லது பத்தொன்பது பெண்களும் என்ன பண்றாங்க அபிசீனியாவுக்கு ரகசியமான முறையில் இது அதாவது ஒரு வழியில பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களது குறைஷிகளுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போய் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தும் கடுமையான ஒரு வேதனையை மக்கள் தொகுசிகள் அடைஞ்சார்களே தவிர அந்த முஸ்லீம்களை அவங்களால பிடிக்க முடியல அல்லாஹத்தினால அவங்க தப்பித்து ஓடிவிட்டார்கள் இது போக அபி சீனியாவுக்கு தப்பித்து போனதை கேட்ட மக்கத்து குறைசிகளால் ஒண்ணுமே தாங்க முடியலை என்னடா இது நம்முடைய எதிரிகள் நம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் போயிட்டாங்களே நம்ம கை மீறி போயிட்டாங்களேன்னு சொல்லி இன்னும் ஆதங்கப்பட்டு இன்னும் கடுமையான கோபத்தை அடைகிறார்கள் மக்கத்து குறைசிகள் சரி போன மக்களை மீட்டு எடுப்பதற்காக அம்பரீபின் ஆ சொல்லுல்லாஹன் அவர்களையும் அப்துல்லாபின் அபி ராபி அப்படிங்கிற இன்னொருவரையும் என்ன பண்றாங்க நீங்க போய் நஜ்ஜாஸ் நல்ல வெயிட்டா பேசி என்ன பண்ணனும் போன மக்களையெல்லாம் மீட்டு நம்முடைய ஊருக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த அம்ருமீன் ஆசை எதுக்காக அமைச்சிக்கிறாங்கன்னு சொன்னால் இவர் வந்து நஜ்ஜாட்சி மன்னருடைய கொஞ்சம் பழக்கத்தில் இருந்தார் அதாவது கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா நல்ல நண்பர்களாக ரெண்டு பேர் இருந்தாங்க நல்ல ஒரு அன்பளிப்பு எல்லாம் வாங்கிட்டு போகிறார் இந்த அம்ருமீன் ஆஸ் யார் நஜ்ஜாஸ் மன்னரை பார்த்து சில பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க நமக்கு எதாவது வேலை ஆகும்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சிடுறது அந்த மாதிரி தமக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகணுமா எங்கேயாவது கூப்பிட்டு போய் என்ன பண்ணுறது அவருக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுத்துடுறது அதை மனசில் வந்து உண்மையாகவே அன்பளிப்பு கொடுக்கணுங்கிற ஒரு நீத்தோடு கொடுப்பாங்க வேற நம்ம காரியாகணும் இன்னும் கரும வாங்கி தொலைச்சி கொடுத்துருவோம் இப்படி நினைக்கக்கூடிய மக்களும் உண்டு அது மிக மிக தவறான விஷயம் நமக்கு உண்மையிலேயே மனசில் ஆசை இருக்கா அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அது ஓகே ஏதோ அவங்கள்ட்ட காரியம் ஆகணும் அவங்களுடைய பிரச்சனை அது நம்மள பிரச்சனை தீர்த்து வைக்க வந்திருக்கிறாங்க அதனால் வந்து கொடுத்து தொலைச்சிரும் வெறுப்போடு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம் ஆக இப்படி அமருபின் ஆசலி அல்லாஹனு ஏன்னா அவர் அந்த நேரம் இஸ்லாம் இல்லை ஆனால் பின்னாடி அவர் இஸ்லாமா ஏற்றதுனால தான் அவர் அவர் ஒரு சஹாபி அப்போ நஜாஸ் மன்னரை பார்த்து நல்ல அன்பளிப்புகளை கொடுத்து நல்லா அன்பு பாராட்டி எல்லாம் வந்தாச்சு என்னப்பா வந்த மேட்ரு என்ன அப்படின்னு நஜாஸ் மன்னர் கேட்க இது உங்கள் ஊருக்கு சில மக்கள் வந்து எங்கள் ஊர்லேருந்து வந்துருக்குறாங்களாமே ஆமாம் வந்துருக்கிறாங்க அவங்க ஊரில் ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு அதுக்கு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாரு அப்போ அம்ருமீன் ஆசிரியர் தான் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் பொய்யான ஒரு கொள்கையை முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறார் வந்திருக்கிறாரு எங்களுடைய மூதாதிரி கொள்கையெல்லாம் பாலாக்கி எங்களை எல்லோரும் முட்டாளாக்கி ஏதோ அல்லாங்கிறாரு மருமங்குறாரு இப்படியெல்லாம் எங்களை எங்களையும் இந்த மக்களையும் பிரித்து எங்களுக்கு கடுமையான கஷ்டத்தை கொடுக்குறாரு அதனால் எங்களுடைய இவங்களை நாங்கள் மீட்டு கொண்டு எங்களுடைய ஊருக்கு கொண்டு போய் நல்ல மாதிரி வைக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு அமர் பின் ஆஸ் பொய் சொல்கிறார் அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த சபையில் வந்து அதாவது ஜாஃபர் பின் அபி துவாலிம் அபு தாலிபுடைய மகனான ஜாஃபர் அலி உள்ளாஹன் ஹூ அவர் என்ன பண்றாரு தைரியமாக நின்று பேசுறார் என்னப்பா இந்த அமர் பின் சொல்றது சரிதானா உங்கள்ட்ட யாரா பேச ஆர்டரு ஜாஃபர் அலி உள்ளாஹு வந்து என்ன பண்றாங்க பேசுறாங்க நாங்கள் எல்லாம் அறியாமை கால மக்களாக இருந்தோம் அநியாயங்கள் செய்தோம் பாவங்கள் செய்தோம் அட்டூழியங்கள் செய்தோம் மேலும் அஸ்னாம சிலைகளை எல்லாம் நாங்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருந்தோம் ஒன் ஆக்குள் மையத்தை இறந்து போன பொருளை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் அருவறுப்பான எல்லா அசிங்கங்களும் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அக்கத்தாவல் அருகாம உறவுகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹல்ல அவர்கள் எல்லா விதமான வாழ்க்கையிலும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் எங்களுக்கு இஸ்லாம்னால் என்ன இந்த நாம் வாழுகின்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மனிதன்னா யாரு உண்மையான கடவுள் கொள்கைனா என்ன எங்களுக்கு தெல்லு தெளிவாக சொல்லி எங்களை சரியான பாதையில் வழி தான் இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் நாங்க வேண்டும் என்றோ இந்த மக்கத்து குறைசுகளை விட்டு பிரிஞ்சு வரல எங்களுக்கு சொல்லிலடங்கா துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாங்க அல்லாஹுடைய வசனங்களை ஓதை எங்களை இவங்க தடுத்தாங்க அல்லாஹை தொலைவிடாமல் பாவிகள் எங்களை வேதனைப்படுத்தினாங்க எங்களுடைய மக்கள் பட்ட கஷ்டங்களை கேட்டால் நீங்களே வேதனைப்பட்டு போவீர்கள் மன்னரே என்று ஜாஃபர் அபித்வாலிப் தைரியமாக மார்க்க விஷயங்களை எல்லாம் தெளிவாக அங்கு சொல்லி காட்டுறாரு பத்தொம்பதாவது அத்தியாயத்தினுடைய ஒன்று முதல் சில ஆயுத்துகளை படித்து காமிக்கிறாரு மரியம் அதாவது காஃப் ஹா யா என்கிற ஆயத்தை எல்லாம் ஓதி காமிக்கிறார் அல்லாஹுடைய மார்க்கம் என்ன என்ன அதாவது இஸ்லாம் என்ன கடவுள் கொள்கையை பத்தி சொல்லி காட்டுது எல்லாத்தையும் சொல்லி காட்டின உடனே நச்சாசிமனருக்கு ஒரு தைரியம் வந்துடுது ஏன்பா உண்மையான ஒரு கொள்கைக்காக இறைவனை பத்தி அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் மக்கள்லாம் அசத்தியத்துல இருந்திருக்கிறாங்க அழிவுல இருந்திருக்கிறாங்க நாசத்துல இருந்திருக்கிறாங்க உங்களை எல்லோரையும் ஒழுக்கப்படுத்தி நன்னறிப்படுத்தி மக்களை வந்து அப்படியே செதுக்கியிருக்கிறார் முகமது என்பவர் அவர்கிட்ட இருந்து இந்த மக்களை பிரிக்க பாக்குறீங்களா இந்த மக்களை அப்போ நீங்கள் வேதனைப்படுத்த நினைக்கிறீங்க என்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த நஜ்ஜாஸ்வரை சொல்றாரு இந்த மக்களை நாங்கள் ஒப்படைக்கவே மாட்டோம் இந்த மக்களை வந்து நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்ய மாட்டோம் பாதுகாப்பு தருவோம் என்று சொல்லி அந்த பின் ஆசுக்கு பதில் சொல்லிடுறார் அந்த நாள் விஷயம் முடிஞ்சு போச்சா ரெண்டாவது நாள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த பின் ஆசுக்கு வந்து அலி வந்து ஒன்றும் புரியல அதாவது இந்த மக்களை கூட்டிட்டு போகாமல் மக்காவுக்கு போயிட்டோம் நம்ம இமேஜ் ஸ்பாயிலாக போயிடும் நமக்குன்னு ஒரு பெரிய மதிப்பு இருக்குது மக்கத்து குறைச்சுகள்ட்ட இவர் போனால் வேலை நடக்கும்ன்ட்டு நம்ம போய்ட்டு ஒன்றுமே நடக்கலாம் தலை ஓட போனோம்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க இப்படி இப்படியா இந்த மக்களை கூட்டிகிட்டே போகணுன்னு அடுத்த பிளான் என்ன அப்படின்னு இந்த அமர்பின் ஆசலியல் தான் யோசிக்கிறார் சரி இந்த நஜ்ஜாசி மன்னர் கிறிஸ்துவர் தானே அந்த கிறிஸ்துவத்தை பற்றி நம்ம என்ன ஏதாவது சொல்லி நம்ம அவரை வந்து நம்ம வழி கொண்டு வரலாமா அப்படின்னோடனே அடுத்த நாள் இந்த நஜ்ஜாசி மன்னர் அமருபின் ஆசலியல் தான் வரார் அருமை மன்னரே இந்த மக்கள் வந்து என்னென்ன இந்த முகமது சல்லா அலிஸ்லம் குரான் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கடவுளாக நினைக்கக்கூடிய ஈசா அலி இஸ்லாம் அவர்களை ஒரு சாதாரண மனிதன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அந்த சபையில ஏன்னா அபிசீனியாங்கிறது ஒரு கிறிஸ்துவ நாடு நஜ்ஜா ஒரு கிறிஸ்துவ மன்னராக இருந்துட்டு இருக்கிறார் அவர்கிட்ட இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லா அவை அவையில அமைச்சர்கள்லாம் கோபப்பட ஆரம்பிச்சுட்டாங்க திருப்பியும் கூப்பிடுறாங்க அந்த மக்களை முஸ்லீமாக வந்தாங்க இல்லையா ஜாஃபர் அலி உள்ளா வந்து பேசுகிறார் இந்த மக்கள் சொன்னது உண்மைதான் அமர்பின் உண்மைதான் மீண்டும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய அடிமையாக இருந்தார் அல்லாவுடைய ரசூலாக அவர் இருக்கிறார் அல்லாஹ்வுடைய ரூஹ் உயிராக அவர் இருக்கிறார் களிமத்து அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறார் இது அனைத்தையும் அல் கி மரியம் மரியமினுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டானே தவிர ஒருபோதும் என்ன நடக்கல இவங்க வந்து கடவுளே இல்லை அல்லாஹுடைய அடியாராகவும் அடிமையாகவும் சாதாரண மனிதராகவும் தான் இந்த ஈசா அலை இருந்தார் என்று சொல்லி அல்லாஹினுடைய ஆயத்துகளையும் போதி காண்பிக்கிறார் அந்த நேரத்தில் நஜாஷி அரளி பூமியில் தன்னுடைய கையை அடித்து ஆவுதன் ஒரு குச்சி எடுத்து இந்த குச்சி அளவு கூட இந்த ஜாஃபர் அலி அல்லாஹன் அவர்கள் பொய் உரைக்கவில்லை இது உண்மைதான் ஈசான் நபி அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகும் ரசூலாகும் தான் இருந்தார் என்று சொல்லி அந்த மக்கள் நான் முழுமையாக நீ இந்த இந்த ஊர் என்பது இந்த மக்களுக்கு முழுமையான சுதந்திரமான ஒரு ஊர் நிம்மதியாக இவர்கள் வாழலாம் என்று நஜ்ஜாஷ் மன்னர் கூறினார் இதை கேட்டு வேதனைப்பட்ட அமருபின் ஆசும் கூட வந்த நபரும் தலைகுனிவோடு மக்காவுக்கு திரும்பினார்கள் இனி அடுத்து என்ன ஆனது ரசுசல்லா அலுவலின் வரலாறு அடுத்தடுத்த சம்பவங்கள் நாம் என்ன என்ன என்பது நாம் பார்க்க இருக்கிறோம் ஆக இன்றைய தினம் தூதர் பட்ட கஷ்டங்களும் அபிசீனியாவுக்கு இரண்டு முறை ஹிஜ்ரத் பண்ணி போன சம்பவங்கள் நாம் தெரிந்து கொண்டோம் அல்லாஹர்புல் அலமீன் இந்த புனித மிக்க அமலாருடைய மாதத்துல எதையெல்லாம் கேட்கிறோம் அதை படிப்பனையாக பெற்று நம்முடைய வாழ்க்கையை சீராக அல்லாஹ் செய்வானாக அன்பிற்கினே அவர்களே இந்த அலிப் கம்யூனிகேஷன் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த சகர் நிகழ்ச்சி அல்லாஹுடைய கிருபையினால் நிறைய சிரமத்துக்கு பின்னால் நிறைய மக்களுடைய ஒத்துழைப்பினால் நடந்து கொண்டிருக்கிறது இனியும் நிறைய பொருளாதாரங்கள் தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாமல் ரமலானுக்கு பின்னாலேயும் நம்முடைய மக்களுக்கு என்ன மீடியான்னு சொல்லும் போது ஒரு இடத்துல வந்து பயன் பண்றோம் உலகமே அது பார்க்குற அளவுக்கான ஒரு விஷயம் அதனால ரமலானுக்கு பின்னாலே நம்முடைய இந்த அலிஃப் கம்யூனிகேஷன் மூலமாக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்த ஆசை இருக்கிறது மக்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்புகள் இருந்தால் உங்களுடைய ஆதரவுகள் இருந்தால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாசத்தில் இந்த அழைப்பு பணிக்காக மார்க்கத்துக்காக உங்களுடைய உதவிகளை தாருங்கள் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான காரணங்கள் லேசாக்கி நிறைவான பொருளாதாரத்தை நிம்மதியான வாழ்க்கை தந்தருவானாக வாஹிர் தாவான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته والله الغني وانتم الفقراء وان تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا امثالكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد مدين وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم